ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 62:8 வசனம். போதகர் ஒருவர் சிறுவனாக இருந்தபோது அவர் வீட்டில் ஏராளமான மாடுகள் இருந்தன. ஒவ்வொரு நாள் மாலையும் மாடுகள் மேய்ச்சலிலிருந்து வந்தவுடன் பால் கறப்பது வழக்கம். வழக்கம் போல மாடுகள் பால் கொடுத்து கொண்டே இருந்தால் அவைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவை சரிவர பால் கொடுக்கவில்லையானால் சில நாட்களில் அவை கசாப்பு கடைக்கு சென்றுவிடும். அவர்கள் கோழியும் அதே போலத்தான். நன்றாக முட்டையிட்டால் சரி, இல்லாவிட்டால் கோழியும் சூப்பாகிவிடும். அவர்களுடைய கவனமெல்லாம் பசு கொடுக்கும் பாலிலும் கோழியிடும் முட்டையிலும் தான் இருந்ததை ஒழிய அவர்கள் மாட்டையும் கோழியையும் பெரிதாக நினைக்கவில்லை. அவர்களுக்கு பாலும் முட்டையும் கிடைக்காத போது மாட்டையும் கோழியையும் காலி பண்ண நினைத்தார்கள். அதே போலதான் நாமும் தேவனிடமிருந்து வரும் நன்மைகளை மட்டும் எதிர்பார்க்கிறோம். நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் வரை நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். நாம் எதிர்பார்த்த நன்மைகள் தேவனிடமிருந்து கிடைக்கவில்லையானால் தேவனோடு இருந்த உறவை துண்டித்து விடுகிறோம். இஸ்ரவேலரும் இதே போலதான் இருந்தார்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்களை தேவன் செங்கடலில் அமிழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு தந்தார். உடனே இஸ்ரவேலர் தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். ஆனால் அதே இஸ்ரவேலர் தாங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றபோது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசேயிடம் வாக்குவாதம் செய்தார்கள். மோசே சீனாய் மலைக்கு சென்று 40 நாட்களாக திரும்பி வராததை கண்டபோது, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று ஆரோனை நிர்பந்தித்தார்கள். உடனே தேவனை மறந்தார்கள். பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை செய்தார்கள். பின்பு அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். தேவனை விட்டே விலகி சென்றார்கள். பிரியமானவர்களே, நாமோ நமக்கு நன்மைகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனையே நம்ப வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே நாம் எல்லா காலத்திலும் தேவனையே நம்புவோம். அப்பொழுது அவர் நம்மில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். God bless you. Have a blessed day.